அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சக்தி என்ற மைக்ரோ ப்ராசஸரை முதல் முறையாக இந்தியாவில் தயாரித்தவர் யார் சக்தி அப்படிங்கிற மைக்ரோ ப்ராசஸரை ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம இந்தியாவில் தயாரித்தவர் யார் யார் அப்படின்னா காமக்கோடி ஸோ காமக்கோடி அதாவது வி காமக்கோடி இவர் தான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைமாக சக்தி அப்படிங்கிற ஒரு மைக்ரோ ப்ராசஸரை டிசைன் பண்ணியிருக்காரு இவர் இப்ப சென்னை ஐஐடியோட இயக்குனராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார் என்ன சென்னை ஐஐடியோட இயக்குனர் டிஎன் டிஜி பெக்ஸ் ட்வெண்ட்டி டூ என்ற மாநில அளவிலான மெய்நிகர் அஞ்சல் தலை கண்காட்சி எந்த நாளில் நடைபெற்று டிஎன் டிஜிபு என்ற மாநில அளவிலான மெய்நிகர் அஞ்சல் தலை கண்காட்சி எந்த நாளில் நடைபெற்றது ஜனவரி ஏழாம் தேதி தொடங்கி ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் இந்த தமிழக அஞ்சல் துறை சார்பில் டிஎன் டிஜி பெக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாநில அளவிலான மெய்நிகர் அஞ்சல் தலை கண்காட்சி நடைபெற்றிருக்குது சிக்கைய நாயக்கர் கல்லூரி எங்கு அமைந்துள்ளது சிக்கைய நாயக்கர் கல்லூரி எங்கு அமைந்துள்ளது எங்க அப்படின்னா ஈரோடு ஸோ ஈரோடு மாவட்டத்தில் தான் சிக்கைய நாயக்கர் கல்லூரி வந்து அமைஞ்சிருக்குது இந்த கல்லூரியை அரசே ஏற்று நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு ஸ்டாலின் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த கல்லூரியில் ஒரு சிறப்பம்சம் இருக்குது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பெரியாரால் உருவாக்கப்பட்ட கல்லூரி தான் இந்த சிக்கைய நாயக்கர் கல்லூரி அப்படிங்கிறது லால் பகதூர் சாஸ்திரி நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது லால் பகதூர் சாஸ்திரி நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஜான்வரி லெவன் ஜான்வரி லெவனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி நினைவு தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது அதாவது அந்த நாளில் அவர் வந்து இறந்து போயிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஜூன் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜனவரி மாதம் வரைக்கும் நம்ம இந்தியாவோட பாரத பிரதமராக இருந்திருக்கிறாங்க தாஸ்கண்ட் ஒப்பந்தம் வந்து நடைபெற்றிருக்கும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜனவரி பத்தில் தாஸ்கண்ட் ஒப்பந்தம் வந்து நடந்திருக்கும் அந்த தாஸ்கண்ட் ஒப்பந்தம் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பந்தம் தாஸ்கண்ட் ஒப்பந்தம் நடைபெற்ற பிறகு மறுநாளே வந்து என்ன இருப்பார் அப்படின்னா இறந்து போயிருப்பார் ரைட்டா ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க என்ன விருது பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்குறாங்க தமிழகத்தில் எத்தனை புதிய மருத்துவக் கல்லூரிகள் ஜனவரி பன்னிரெண்டில் பிரதமர் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் எத்தனை புதிய மருத்துவக் கல்லூரிகளை ஜனவரி பன்னிரெண்டில் பிரதமர் தொடங்கி வைத்தார் எத்தனை அப்படின்னா பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்தில் நியூவா புதுசாக ஒரு பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகளை பிரதமர் ஜனவரி பன்னிரெண்டில் காணொலி முறை மூலமாக தொடங்கி வச்சுருக்காங்க விருதுநகர் நாமக்கல் நீலகிரி திருப்பூர் திருவள்ளூர் நாகப்பட்டினம் திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி அரியலூர் ராமநாதபுரம் கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் இந்த மெடிக்கல் காலேஜஸ் வந்து திறக்கப்பட்டிருக்குது எந்த நாட்டின் உதவியுடன் யாழ்ப்பாணத்திற்கு சொகுசு ரயில் சேவையை இலங்கை அறிமுகம் செய்துள்ளது எந்த நாட்டின் உதவியுடன் யாழ்ப்பாணத்திற்கு சொகுசு ரயில் சேவையை இலங்கை அறிமுகம் செய்துள்ளது எந்த நாட்டோட உதவியோட அப்படின்னா நம்ம இந்தியா நம்ம இந்தியாவோட உதவியோட யாழ்ப்பாணத்திற்கு சொகுசு ரயில் சேவையை இலங்கை வந்து அறிமுகம் செஞ்சுருக்குறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது இங்கிலாந்து ஸோ இங்கிலாந்தில் பர்மிங்காம் அல்லது பிர்மிங்காமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் வந்து நடைபெற உள்ளது இந்தியா ஓப்பன் பேட்மிண்டன் எங்கு நடைபெறுகிறது இந்தியா ஓப்பன் பேட்மிண்டன் எங்கு நடைபெறுகிறது டெல்லி தான் இந்தியா ஓபன் பேட்மிண்டன் அப்படிங்கிறது நடைபெறுகிறது கப்பலிலிருந்து செலுத்தப்பட்டு இலக்கை துல்லியமாக தாக்கும் அதிநவீன ஹைப்பர்சோனிக் பிரமோஸ் ஏவுகணையை எந்த அமைப்பு வெற்றிகரமாக பரிசோதனை செய்துள்ளது அதாவது கப்பலில் இருந்து தாக்குற ஒரு ஏவுகணை அதிநவீன ஹைப்பர்சோனிக் பிரமோஸ் ஏவுகணை எந்த அப்படின்னா ஏவுகணைன்னு வந்துட்டாலே மேக்சிமம் டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சோதித்து பார்த்துருக்காங்க ஐஎன்எஸ் விசாகப்பட்டினத்துலேருந்து ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் ஒரு போர்க்கப்பலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஏவுகணையை வந்து வெற்றிகரமாக பரிசோதனை செஞ்சு பார்த்துருக்காங்க ஆல்சோ டிஆர்டிஓ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பீரங்கையை அளிக்கும் ஒரு ஏவுகணையை பீரங்கியை அளிக்கும் ஒரு ஏவுகணையை சோதனை செஞ்சு பார்த்துருக்காங்க டிஆர்டிஓ தான் எங்கு கலைஞர் நினைவு நூலகம் அமைய முதல்வர் அடிக்கல் நாட்டினார் எங்கு கலைஞர் நினைவு நூலகம் அமைய முதல்வர் அடிக்கல் நாட்டினார் எங்க அப்படின்னா மதுரை ஸோ மதுரையில் கலைஞர் நினைவு நூலகம் அமைய முதல்வர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க எந்த நாட்டைச் சேர்ந்த மருத்துவர்கள் மனித உடலில் முதல் முறையாக பன்றியின் இதயத்தை பொருத்தி சாதனை படைத்துள்ளனர் எந்த நாட்டை சேர்ந்த மருத்துவர்கள் முதல் முறையாக மனித உடலில் மு பன்றியின் இதத்தை பொருத்தத்தை பொருத்தி சாதனை படுத்திவிட்டனர் அமெரிக்கா ஸோ அமெரிக்கா நாட்டை சேர்ந்த மருத்துவர்கள் மனித உடலில் பன்றியோட இதயத்தை பொருத்தி சாதனை படைச்சிருக்கிறாங்க ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு நம்ம இதே மாதிரி இன்னொரு நடப்பு நடப்புகளை மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்